நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீசர்ச் நம்பர் 208 ஏப்ரல் 1881 பக்கம் 197 தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 5:7-8 வசனங்கள் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். எகிப்து மீதான 10வது வாதையின் போது தங்கள் முதற் பிறரானவர்கள் மரணத்திலிருந்து வியக்கப்பட்ட விதத்தில் கடந்து போகப்பட்டதை அல்லது கடாட்சிக்கப்பட்டதை நினைவு கூறத்தக்கதாக வருடந்தோறும் மற்றும் இன்னமும் ஆசரிக்கப்பட்டு வரும் யூதருடைய பண்டிகையாக பஸ்கா இருந்தது. யாத்திராகமும் 12வது அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள காரியங்களாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதலும் அதன் மாம்சம் நெருப்பில் சுடப்பட்டதும் அந்த மாம்சம் கசப்பான கீரைகளுடனும் புளிப்பில்லாத அப்பங்களுடனும் புசிக்கப்பட்டதும் அதை புசிக்கிறவர்கள் நின்ற வண்ணமாகவும் இடைக்கட்டி கொண்டவர்களாகவும் பாதரட்சியை தொடுத்தவர்களாகவும் தடி பிடித்தவர்களாகவும் வாக்களிக்கப்பட்டுள்ள கானான் தேசத்திற்கு நேராக எகிப்திலிருந்து வெளியேறி புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்ததும் சந்தேகத்தில் திறமின்றி நம் வாசகர்கள் அனைவருக்கு தெரிந்த விஷயங்களே ஆகும். இன்னுமாக இவைகளின் அர்த்தங்கள் நிழலாக இருக்கின்றன என்பது தெரிந்த விஷயங்களே ஆகும். அதாவது எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு வந்தார் என்பதும் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதும் எப்படி விசுவாச வீட்டாரின் இடைக்கால்களும் மேற்சட்டங்களும் மேன்மையானவைகளை பேசுகிறது, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மேலான விதத்தில் ரட்சிப்பை கொண்டு வருகிறதுமான ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் அடையாளமாய் தெளிக்கப்படுகின்றது என்பதும் எப்படி நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்து எகிப்தை அதாவது உலகத்தை நமது வீடாக கொண்டிராமல் அல்லது அங்கு தரித்திராமல் மாறாக கையில் தடிப்பிடித்திருக்க வேண்டும் என்பதும் இந்த ஜீவியத்தின் சோதனைகளையும் கசப்பான அனுபவங்களையும் அடையாளப்படுத்தும் கசப்பான கீரைகள் எப்படி நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்பதும் அது எப்படி புளிப்பு அசுத்தத்திற்கு அல்லது தப்பறைக்கு நிழலாக இருக்கின்றபடியினால் தூய்மையான சத்தியத்தை அடையாளப்படுத்தும் புளிப்பில்லாத அப்பத்திற்கான நமது பசியை விருப்பத்தை அதிகப்படுத்துகின்றது மற்றும் என்னுடைய மாம்சத்தை புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறின நமது ஆட்டுக்குட்டியானவரை புசிப்பதற்கான நமது விருப்பத்தையும் அதிகப்படுத்துகின்றது என்பதும் தெரிந்த விஷயங்களே ஆகும். இவ்வாறாக நாம் நம்முடைய ஆட்டுக்குட்டியை புசித்து மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவானவரை நமக்குள் உருவாக பெற்றிருக்கின்றோம். 1800 வருடங்களுக்கும் மேலான காலப்பகுதியை உடைய இந்த இரவு வேளையின் போது நமது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது முதல் உண்மையான அந்த ஒரே விசுவாச வீட்டாரை புசித்துக் கொண்டு வருகின்றனர், விடுதலையின் காணைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த காலையின் விடியலானது ஏற்கனவே வந்துவிட்டதென நாம் நம்புகிறோம். இயேசு அதாவது ஆட்டுக்குட்டியானவர் அதே நாளிலும் மற்றும் நிழலின் அந்த அம்சத்தினுடைய நிறைவேறுதலாகவும் பொறுத்திருப்பதினால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் நமது ஆட்டுக்குட்டியானவர் மறித்த நாளை நினைவு கூறும்படிக்கு அனுசரிப்பது எவ்வளவு பொருத்தமானதாக தோன்றுகிறது. நிழலை மாத்திரமே அங்கீகரிக்கின்ற மாம்சீக இஸ்ரவியலர்களை காட்டிலும் அந்நாளின் மீது நமக்கு நிச்சயமாய் அதிக கவனம் உள்ளது. தினந்தோறும் பண்டிகையை நாம் ஆசரிக்கையில் அதாவது தினந்தோறும் கிறிஸ்துவிலும் அவருடைய சத்திய வார்த்தைகளிலும் நாம் பங்கு பெறுகையில் நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் நினைவு கூறும்படிக்கு அனுசரிப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அருமையான காரியமாகவும் இருக்கும் அல்லவா? அந்த நாளானது தம்மை நினைவு கூறும்படிக்கு வருடந்தோறும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பது நமது கர்த்தருடைய விருப்பமாக இருந்தது என்றும் நிழலான யூதர்களுடைய அனுசரிப்பிற்கு பதிலாக அவருடைய சரீரத்திற்கும் ரத்தத்திற்குமான அடையாள சின்னங்களாகிய அப்பம் மற்றும் திராட்சரசம் அடங்கிய கர்த்தருடைய ராகோஜனத்தை அதாவது நம்முடைய பஸ்கா ராகோஜனத்தை நிறுவினார் என்றும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இதனோடு தொடர்புடைய அனைத்தும் இதுவே அவரது நோக்கம் என்பதை காண்பிக்கின்றதாய் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு வருடமும் பஸ்காவை முறையாக ஆசரித்து வந்தார் மற்றும் அவரது கடைசி பஸ்காவின் போது அவர்
காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவில் லூக்கா 22:15 வசனத்தில் வார்த்தைகளை கூறினார். இயேசு ஆசரித்தது பஸ்கா, ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்படுதலே ஒழிய பஸ்காவை பின்தொடரும் 7 நாட்களுக்குரிய பஸ்கா பண்டிகை அல்ல. அக்காலங்களில் யூதர்கள் இரண்டையும் ஆசரித்தார்கள், ஆகிலும் குறிப்பாக பஸ்கா பண்டிகையே ஆசரித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியில் அடிக்கப்படுதலுக்கான நினைவு கூறும் ஆசரிப்பை இப்பொழுது அவர்கள் ஆசரிப்பதும் இல்லை, மற்றும் நீண்ட காலமாய் ஆசரிக்கவும் இல்லை. மாறாக பண்டிகையை மாத்திரமே ஆசரித்திருக்கின்றனர். கடைசி வேளையில் இயேசு அடிக்கப்படுவதற்கான நினைவு கூறுகளை மாத்திரம் ஆசரித்து பின்னர் தம்மை உண்மையான பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய நிழலுக்கு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அப்பம் மற்றும் திராட்சரசம் எனும் நினைவு கூறுதலின் சின்னங்களை புதிய ராபோஜனத்தை இயேசு நிறுவி தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இனிமேல் நிழலை ஆசரிக்க வேண்டாம், மாறாக என்னை நிஜத்தை நினைவு கூர்ந்து ஆசரிக்கத்தக்கதாக இந்த புதிய அடையாள சின்னங்களை பயன்படுத்துங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூஜித்து இந்த பாத்திரத்தில் வணம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மற்றும் ராஜ்யம் சாதிக்கப்படும் அளவும் மற்றும் ஜெயம் கொண்டவர்களாகிய முதற் பேரானவர்களை கடந்து போகுதல் அல்லது கடாசிப்பதன் மூலமாக நிழல் நிறைவடையும் அளவும் மற்றும் முழு விசுவாச வீட்டாரின் இறுதி விடுதலை சம்பவிக்கும் அளவும் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை அல்ல, மாறாக அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பஸ்காவின் அடிக்கப்படுதல் கிறிஸ்துவின் மரணமானது முதலாம் மாதத்தின் 14 தேதியாகிய அதன் ஆண்டு நிறைவு நாளில் வருடந்தோறும் நினைவு கூறப்படுவதே சரியாக இருக்குமே ஒழிய மற்றபடி அல்ல. இந்த ஆண்டு நிறைவு நாளானது 1881 இவ்வருடத்தில் ஏப்ரல் 14 மாலை 6 தொடங்கும் நிலையில் வருகின்றது. பின்வரும் 7 நாட்களுக்குரிய புளிப்பில்லாத அப்பம் புசித்தலின் பண்டிகையானது நமது மீட்கும் பொருளின் காரணமாக நாம் பிற்பாடு அனுபவிக்கும் தொடர்ச்சியான பூரணமான மற்றும் நித்தியமான பண்டிகையை அடையாளப்படுத்துகின்றது. 7 எண்ணானது பூரணத்திற்கான அடையாளமாக இருக்கின்றது. சில கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய ராபோஜனத்தை அனுசரிப்பதையும் மற்றும் தங்களுடைய இந்த வழக்கமானது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் திக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள் என்று மீண்டும் மீண்டுமாக குறிப்பிட்டுள்ள காரியங்களின் அடிப்படையில் காணப்படுவதாக கூறிக்கொள்வதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:7 அப்பம் திக்குதல் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இப்படியாக அப்பம் திக்குதல் குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த ஒரு இடத்திலும் அப்பத்தை போன்று அக்கட்டளையில் முக்கியமான அம்சமாக இடம்பெறும் திராட்சரசம் குறிப்பிடப்படவில்லை என்பதையோ, இதுவும் அல்லாமல் வாரத்தின் முதல் நாளில் கூடின இந்த குடுகைகள் எதுவுமே கர்த்தருடைய ராபோஜனம் என்றோ அல்லது நாம் அது ராபோஜனம் என்று உறுதி செய்யத்தக்கதாக வேறு ஏதாவிலும் செயலிலோ அழைக்கப்படவில்லை என்பதையோ மேற்கூறப்பட்டுள்ள கிறிஸ்தவர்கள் பார்க்க தவறியுள்ளார்கள் என்பது உறுதியே. கர்த்தருடைய நாளானது வாரத்தின் முதல் நாளானது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கு ஏற்ற நாளாகவே இருக்க முடியாது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவைகளில் முக்கியமான காரணம் முதல் நாள் அல்லது கர்த்தருடைய நாளானது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சம்பவத்தின் நினைவு கூறுவதற்குரிய நாளாக நிறுவப்பட்டது மற்றும் கை கொள்ளப்பட்டது. அதாவது நமது கர்த்தருடைய உயிர் செழுதலுக்குரிய நினைவு கூறுதலின் நாளாகவே நிறுவப்பட்டது என்பதே ஆகும். 1, இரவில் ஆசரிக்கப்பட்டு ராபோஜனம் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்றோ பகற்பொழுதில் ஆசரிக்கப்பட்டது. 1, அழுகையின் மற்றும் துயரத்தின் இரவாய் இருந்தது. மற்றொன்றோ கர்த்தர் மெய்யாகவே உயிர் செழுந்தார் என்று கூறி மகிழ்ச்சியும் கழிவுறுதலும் கொள்ளும் கால வேலையாக இருந்தது. 1, சுவிசேஷ யுகமாகிய பாடுகள் உள்ள தற்காலத்து இரவு வேலைக்கு நிழலாக இருந்தது. மற்றொன்றோ அதிகாலையில் சரீரத்தினுடைய உயிர் செழுதலுக்கு பிற்பாடு பிரகாசமான 1000 ராஜ்யத்தின் பகலில் இடம்பெறும் நம்முடைய ஒன்று சேர்க்கப்படுதல் மற்றும் ஐக்கியத்திற்கான நிழலாக இருக்கின்றது. இயேசு மரணத்திலிருந்து எழுந்த பிற்பாடு அவர் அடிக்கடி வாரத்தினுடைய முதல் நாளில் சீஷர்களுக்கு தோன்றி காட்சியளித்தார்.
மற்றும் பல்வேறு தருணங்களில் அவர்கள் சாதாரணமாக உணவு உட்கொள்ளும் போது அப்பப்பிட்டையில் தம்மை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார். சபை இந்த வாரத்தின் முதல் நாளை விசேஷமாக ஒருவரோடொருவரும் பலரோடும் சந்திப்பதற்கான நாளாக ஒதுக்கி வைத்தார்கள் என்றும், அவர்கள் நீண்ட தொலைவிலிருந்து வருவதினாலும் மற்றமாக கர்த்தர் தம்மை இப்படியாக அப்பப்பிட்டுதல் மூலம் வெளிப்படுத்தினதினாலும் அந்த நாளில் அவர்கள் தங்கள் போஜனத்தை பொதுவாய் உட்கொள்வதற்கென ஒழுங்குபடுத்தியிருந்திருப்பார்கள் என்றும் எண்ணுவதை காட்டிலும் வேறு ஏதேனும் நியாயமான அனுமானங்கள் இருக்கக்கூடுமா? இந்த நாளானது எப்போதும் சந்தோஷத்தின் ஒரு நாளாக காணப்பட்டது. மற்ற நாளோ அனுதாபத்துடன் கூடிய துயரம் நிறைந்த இரவாக இருந்தது. ஞானஸ்தானத்தை போன்று இந்த கட்டளையின் சரியான அனுசரிப்பும் கூட போக்கு மார்க்கத்தினுடைய அழுகையின் போது மறைந்து போய்விட்டது. இது முற்றிலும் அகற்றப்பட்டு இதனிடத்தில் மறைக்கும் நபர் உத்தரிக்கும் ஸ்தலம் முதலானவைகளிலிருந்து காக்கப்படத்தக்கதாக மரணப்படுக்கையின் போது கொடுக்கப்படும் நற்கருணை இருந்து அனுமதிக்கப்பட்டது என்பதில் ஐயமில்லை. புராட்டஸ்டாண்டினரோ இவ்விஷயத்திற்கு பொதுவாய் அதிக கவனம் காட்டாதவர்களாய் இருந்து பானம் பண்ணு போதலாம் எனும் வார்த்தைகளை சௌகரியமான வேலைகளெல்லாம் செய்வதற்கான அதிகாரமாக எடுத்துக் கொள்ளுகின்றனர். மற்றும் இவ்வசனத்தின் வார்த்தைகளில் இடம்பெறும் இந்த எனும் வார்த்தையானது பஸ்காவை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதையும், இந்த சம்பவத்திற்கான நினைவு கூறுதலை ஆதரிக்கும் போதெல்லாம் வேலை இல்லாமல் நிஜமாகிய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கூறியுள்ளார் என்பதையும் காண தவறி விடுகின்றனர். காலம் தவறி ஆசரிப்பதினால் பாவம் செய்யப்படுகின்றது என்றோ, ஆசிரியாக இருப்பது பாவம் என்றோ நாம் சொல்லுகிறதில்லை. மாறாக அது நிறுவப்பட்டது போலவே ஆசரிப்பது என்பது வேறு விதமாய் ஆசரிப்பதை காட்டிலும் மிகவும் ஏற்றதாகவும் நல் யோசனையாகவும் நினைவு கூறுதலாகவும் காணப்படும் என்றே நாம் சொல்லுகிறோம். ஆமென். நன்றியுடன் கூடிய அர்ப்பணிப்பு. ஸ்தோத்திரத்திற்குரிய என் ரட்சகர் மறித்த அவ்வியத்தகு சிலுவையினை நாம் ஆராய்ந்து பார்க்கையிலே, எனக்கு பூமியில் லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளின் பகத்தும் பெருமிதமும் எத்தனை வெறுமையானது! எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வாங்க உண்மையே நீர் பலியாக ஈந்திருக்க, இதை நான் மறந்து உண்மை விட்டு விலகி இவ்வுலக இன்பத்திலே நான் இடைப்பாடுகளை நாடிட மாட்டேனே. நான் எனக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, எனது எல்லா பலனும் உரிமையும் உமக்கே உரித்தாகும். தேவனுக்கு துதி சாற்றிட ஊழியம் செய்வது இந்த அடிமைக்கு கிடைத்த சாக்கியமே. அற்புமான எனது அனைத்தையும் உமது பலியின் அருகே வைத்திடுகின்றேனே. அது நலிந்ததுதான் என நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆயினும் அது மிக சிறியதல்லவே. என்னுடைய நன்றியுடன் கூடிய காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீர் என நான் அறிவேனே. அன்பின் என் இக்காணிக்கைக்கு காரணம் என நீர் அறிவில் ஆண்டவரே. அன்பு உமக்கு சுகந்த வாசனை அல்லவோ? விடியல் துதிப்பாடல்கள் 325. ஆமென்.